இந்த வாரம் நான் பெரியநாயக்கம்பாளையம் பிரணேஷ் கார்ஸுக்கு வந்து போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஆறு கார்கள் இருந்துச்சு. அந்த ஆறு கார்களை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். உங்களுக்கு காரோட மாடல் டீட்டெயில் ப்ரைஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை காரை வந்து பார்க்கணும், உள்ள இன்டீரியர்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுற கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய சான்ட்ரோ ஜிங்குன்ற கார் தான். எக்ஸல் வேரியண்ட்டு 2007 மாடல், ஒரே ஒரு ஓனர் கைப்பிடாச்சு ஓட்டின வண்டி. டிஎன் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, அதாவது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். பெட்ரோல் காரு, லைஃப்டாக்ஸ் போட்டாச்சு, பிளாக்கிஷ் கிரே கலர் வரும் காரோட கலரு. பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும். பவர் விண்டோஸ் ஃப்ரண்டில் ரெண்டும் வரும்னு நினைக்கிறேன், பேக்கில் கையில் சுதற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்துடும். சோனி மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த காரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கார் எடுத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டயர் மாற்ற வேண்டிய பிரச்சனையே வராது. ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த காருக்கு வந்து என்ன தான் இப்போ ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 185,000 வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நேரில் போய் ஒரு டேபிள் டீல் பேசும்போது தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரேட்டே தெரியும். அதனால் நேரில் போங்க, அப்படின்னா தான் கார் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற கண்டிஷன் வந்து உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் டீல் பேசுங்க, அது வந்து ஜென்டிலாக இருக்கும். இந்த கார் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லரோட காண்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நான் உங்களுக்கு காட்டுற கார் பார்த்தீங்கன்னா மாருதி வேகன் ஆர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு 2011 மாடல், பெட்ரோல் வண்டி, மேனுவல் டிரான்ஸ்மிஷன், லைஃப் டேக்ஸ் போட்டாச்சு. ஸோ டிஎன் 38 ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, அதாவது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர் தான் கைப்பட வச்சு ஓட்டின வண்டி. 2022 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஜூலை மாதம் வரைக்கும். ஸோ இப்போதைக்கு இன்சூரன்ஸை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. 87,000 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓடி இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துடும், ஏசி வந்துடும். ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மோட்டரைஸ்டு மிரர் வந்து வந்துடும். ரியர் வைப்பர்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ரியர் டிஃபாகர் வந்துடும். ஃபாக்லாம்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ரிமோட் கீஸ் வந்துடும். பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இந்த காருக்கு என்னதான்ப்பா விலை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,25,000 அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் நேரில் காரை தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உட்காந்து ஒரு டேபிள் டீல் பேசி இந்த காரை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்ததாக காட்ட போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஆக்டேவியா அப்படின்ற கார் தான். 2005 மாடல், 2021 வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஓனர் கைப்பட வச்சு ஓட்டின வண்டி. டிஎன் 38 ரெஜிஸ்ட்ரேஷன் தான், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். டீசல் வண்டி. 2025 வரைக்கும் வந்து எஃப்சி கரண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லைஃப் டேக்ஸ் போட்டாச்சு. ஒயிட் கலர் வருது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், மியூசிக் சிஸ்டம், ரிமோட் கீஸ் எல்லாமே வந்துடும். விஐபி யூஸ்டு கார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேன்சி நம்பர் வந்துடுது உங்களுக்கு. டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். டில்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் வீல் வந்துடும். ஸோ ஸ்டீரிங் வீலை வந்து டிரைவருக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பிராண்ட் நியூ டயர்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பேர் கீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸலன்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பின்னாடி இருந்து உங்களுக்கு காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் பூட் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. ஸோ அதுவும் பத்தலை, இன்னும் லக்கேஜ் நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த பின்னாடி இருக்க சீட்டை மட்டும் மடிச்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து படுத்து தூங்கலாம், பெட்டே போட்டு தூங்கலாம். அந்த அளவுக்கு வந்து பின்னாடி பூட் ஸ்பேஸ் வந்து இந்த காரும் நீளமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரியர் டிஃபாகர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டுவல் ஏர் பேக்ஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கும் டிரைவர் பக்கத்தில் இருக்க வரைக்கும் ஏசி வந்துடுது. ஏசி வந்து எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும். ஆம்ரெஸ்ட் வந்து வந்துடுது. ஸோ இந்த காருக்கு வந்து கேட்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 210,000 எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல மெக்கானிக் கூப்பிட்டு போய் காரை வந்து நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கார் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அந்த காரை எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உட்காந்து ஒரு டேபிள் டீல் பேசும்போது காரை வாங்க ரெடியாக இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ தாராளமாக வந்து நேரில் போய் காரை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். செல்லரோட காண்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்ட போகிற கார் பார்த்தீங்கன்னா மஹிந்திராலேருந்து எக்ஸ்யூவி 500 அப்படின்ற மாடல் தான். W8 வேரியண்ட் வருது. 2014 மாடல், டீசல் வண்டி, மேனுவல் டிரான்ஸ்மிஷன், லைஃப் டைம் டேக்ஸ் போட்டாச்சு. டில் 2022 வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது, ஏப்ரல் மாதம் வரைக்கும். ஸோ சிங்கிள் ஓனர், டிஎன் 66 ரெஜிஸ்ட்ரேஷன் வருது, 120,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்சி நம்பர், 8 ஏர் பேக்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டிக்கு பஞ்சமே கிடையாது. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்குது.
அலாய் வீல்ஸ் வந்துடும், இன்டகிரேட்டட் மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது, ஸ்டாட்டிக் கார்னரிங் லேம்ப்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது, ஏசி ரியர் ஏசி எல்லாமே இருக்குது, பவர் விண்டோஸ் வந்துடும், பவர் ஸ்டீரிங் வித் ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இருக்குது, ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஸோ எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த காருக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த காருக்கு என்ன ப்ரைஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 970,000 எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த காரை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து செல்லரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காரை வந்து நேரில் போய் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு டேபிள் டீல் பேசுங்க, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. செல்லரோட காண்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்டுற கார் பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்டிலேருந்து வரக்கூடிய ஆல்டோ K10 அப்படின்ற காரை தான். விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு 2015 மாடல் வருது, ஃபியூவல் வந்து பெட்ரோல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சில்கி சில்வர் கலர் வருது, சிங்கிள் ஓனர் தான். ஜனவரி 2022 வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் டைம் டேக்ஸ் போட்டாச்சு. இந்த கார் வந்து 25,000 km தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு காரு, பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பைனியர் மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வந்து இந்த காரில் அவைலபிளாக இருக்குது, ஏசி வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனுங்க, ஏசி வந்து நல்லாவே இருக்குது, நானே வந்து ஓட்டிகிட்டு வந்தேன், ஸோ ஏசி வந்து பயங்கரமாக இருக்குது, காரும் வந்து நல்லமையாக வந்து இருந்துச்சு. பட் அது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நீங்கள் போய் காரை வந்து நல்லா ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் வாங்கலாம். 295,000 வந்து இந்த கார் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரை பார்த்துட்டு நீங்கள் நேரில் போய் ஒரு டேபிள் டீல் பண்ணி பேசும்போது ஒரு கொஞ்சம் சின்ன நெகோசியேஷன்ஸ் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்லரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த கார்களாக இருந்தாலும் சரி நேரில் போய் நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டேபிள் டீல் பேசுங்கள். ஃபோன்லேயே வந்து நெகோசியேஷன்ஸ் வந்து கேட்க வேண்டாம், அது வந்து ப்ராப்பரான நெகோசியேஷனாக இருக்காது. ஸோ இது போல் ஒரு நல்ல கன்சல்ட்டிங்கை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பபாய்.